உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், அது நல்லா பிணைஞ்சிக்கும். அது கூட உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆஃப் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கிறேன். மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஜீரகத்தூள் இல்லை அதனால் நான் சீரகத்தை முழுசாக யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நம்ம இது கூட நல்லா கலந்துக்கலாம். இது கூட உண்டல் இல்லாதனால நான் பட்டாணி கொஞ்சம் சேர்த்து இந்த அளவு பண்ணுறேன். இப்போ பானிபூரிக்குள்ள உள்ளே வைக்கிறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரவை ஒரு கப்பு, மைதா மாவு அரை கப்பு, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்துட்டு நல்லது நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா உப்பு இருக்குது, ரவை இருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட இருக்கும். அதனால் மைதா மாவு நல்லா ரவையும் உப்பும் நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பண்ணிக்கிற மாதிரி கலந்துச்சுக்கா தண்ணி அதிகமாக விட்டுருக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்துச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி அதிகமாக இடக்கூடாது. என்ன புதினா தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கை புதினா, உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சின்ன சீரகம், இது கூட வந்துட்டு லெமன் சேர்த்து லெமன் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்து, இல்லைனா புளிக்கரைசல் ஏதோ ஒன்று ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் புளிப்புக்கு சேர்த்து மிக்சியில் நல்லா தண்ணி நல்லா மையாக அரைச்சி அதுக்கப்புறம் எப்படி கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதினா தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்ம ஊற வச்ச மாவை ரெண்டாக எடுத்துக்கலாம். ரெண்டாக எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கதை துணி போல் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டையில் இதை வச்சு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நைஸாக வர மாதிரி இதை ரோல் பண்ணணும். இந்த ரோல் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா சன்னமாக வர தட்டிக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். நல்லா மாவு வந்துட்டு இப்போ நல்லா சன்னமாக இந்த சன்னத்துக்கு வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தை எடுத்து ஷேப் ஷேப்பாக இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவை மறுபடியும் எடுத்து ரவுண்ட் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச பீஸா இதில் போட்டு லைட்டாக மெரூன் கலர் வர்ற மாதிரி
லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு உணவாக இது வச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் இப்படி உடைச்சா நல்லா இப்படி மொறு மொறுன்னு வரணும். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது. பானிபூரி வீட்லேயே ரெடி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.